Hi friends, welcome to Pranavi's Kitchen. இன்னைக்கு நம்ம Pranavi's Kitchenல தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. தவரம் பருப்பு ஒரு டம்ளர் அளவு எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் धनिया தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் ரா மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் friends. 1/2 ஸ்பூன் போதும் சாம்பாருக்கு. தக்காளி நல்லா 3 பெரிய தக்காளியே எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழமா எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி. அப்பதான் நம்ம தக்காளி சாம்பார் நல்ல டேஸ்டியா வரும். ஒரு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் தாளிக்க. கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்க. கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான அளவுக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முதல்ல நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தக்காளியை 4 துண்டாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மேஷ் ஆகும், சாம்பாரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா 4 துண்டாக தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம 3 விசில் அடித்து இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா 4 துண்டாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சொன்னேன் இல்லைங்களா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பில் தேவையான அளவுக்கு பருப்பு வேக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 விசில் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு வெந்திருக்கும். ஸோ நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம குக்கரை வச்சாச்சு. இப்போ விசில் அடிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் அடித்த உடனே ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். பருப்பு இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும். பருப்பு கொஞ்சம் கரெக்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். குழக்குழன்னு இருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. கொஞ்சம் பலபலன்னு இருக்கணும் பருப்பு. அப்போ தான் நம்ம சாம்பாரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் நல்லா இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு நீங்கள் ஒரு ஊறுகாய் வச்சு அப்பளம் மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பாரை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். அடிக்கடிக்கு இந்த சாம்பாரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களை செய்ய சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு. 1 விசில் முடிச்சிச்சு அடித்து. இப்போ இன்னும் 2 விசில் அடிக்கணும். 2nd விசிலும் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3rd விசில் அடித்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம குக்கரை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ 3rd விசிலும் அடிச்சிடுச்சு. நான் வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கேஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் கேஸை. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி திறந்துட்டேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஒரு மேஷரை வச்சு நல்லா நான் மேஷ் பண்ணிக்கிறேன் பருப்பை. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி மிளகாவை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. விதையை எடுத்துகிட்டு போடுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா. மிளகாய் விதையை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு காரமாக இருக்கும். அதனால் நீ விதையை எடுத்துகிட்டு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை. நல்லா ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா. அதனால் பெருங்காயம் நம்ம
எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாம்பார். ரொம்ப போட்டிங்கன்னா பெருங்காய ஸ்மெல் வந்துடும். ஒரு அளவாக போடுங்க பெருங்காயம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்கு, கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம தாளித்து வச்சுக்கிறத எடுத்து சாம்பாரில் போட்டுக்கலாம். இப்போது தாளித்ததை எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாளித்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு எல்லாத்தையும் நான் வந்து சாம்பாரில் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும், சாம்பாரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். எல்லோரும் உங்களுக்கு கேட்பாங்க நல்லா டேஸ்டியாக இருக்குது இந்த சாம்பார்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தேவையான சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நான் கலக்கி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாம்பார் நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதி வந்துட்டுருக்கு, நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா கொதிக்குது சாம்பார், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாம்பார் நல்லா கம கமன் வாசனையோடு நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி சாம்பார், இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷில் இது ஒரு டிஷ்ஷாக மாறும். குழந்தைங்களையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கரண்டி வச்சு நான் கல்லை விட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு நம்ம சாம்பார். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்திருக்கு, நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன், அதில் சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம சூடான சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு சமையல் குறிப்புகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் புதுசாக எங்கள் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.